கசம் அவுக குசம் பேசிடு சீசே. என்ன சுபாஷ், அன்னைக்கு ஹோட்டல் அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய், நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் எவர் மகர்? அதான்டா மச்சான் ஞானசூரியரே, மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவர்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம், அப்படி வச்சுக்கியாண்டா. அவர்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு, அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பியிருப்ப. இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன்பா. ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிங்களா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களா. வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 டேக் 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார், நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், வெறும் டிச்சா. நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல, நீங்க எழும்புன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியகார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளியிரத்தான் செய்யும். கடைசியில சிங்க் பண்ற முடின்னு இருந்தா அதுல ஏறு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங்க் பண்ண வேண்டாம், சைக்கிள் மேட்டர் வேடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கண்ணா மச்சார். இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம்னு. ஞானப்பழங்க? ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது, அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன், எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவு செய்து நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார். மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு சுந்தரம் கூப்பிட்டீங்களா? உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் அவங்கிட்ட என்ன இருக்க போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரதும் செய்யும். அல்ல இல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்பந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்ரா, பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கேன்? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்டேன். அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ், எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அஜிஜோ எங்க யாருங்க நீங்க? டேய் யோ, அமைச்சரோட சம்மதி தலியா? அமைச்சர் சம்மதி இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அவசியமா. டேய் யோ, அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு நீ தலியா?
நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணே எழுந்து பாத்ரூம் குளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கிளாடி கொண்டு சம்பந்தி. சம்பந்தியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசல போங்க. சம்பந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம் யா, இது நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எது வரனாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயிட்ட போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல நான் உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரே, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான் பாப்போம். சேர்த்துங்க, சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க, சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல போற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னு தானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குடிச்சாத்தா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயடிச்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்பந்தி, பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்கணும் பாட்டு வந்து. இல்ல நான் சொல்றேன், இல்ல உள்ள இருக்கணும் தெரிஞ்சாதான் பிறந்த நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தன். உள்ள என்ன இருக்கணும் பாக்காம நான் விட மாட்டேன். கப்பா கோயில, இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? டேய் இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணு கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி ஏ போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுக்க முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சான காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருப்பா. ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு, ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா? இல்ல பாஸ், நான் சொல்றேன் கேட்டா, ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். டேய் நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, மூணு மாங்க எப்படிறா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம், என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதோஷம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறையாகுது? அன்னி முறையாகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டான். ஓகேடா. மங்கா நம்பர் த்ரீ, மா நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ், காலம் கழியும் போது சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூதிருச்சு, நந்தவனத்துல நல்ல வாப்ப பூதிருச்சு, பட்டப்பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா? ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்கோல் தர்மபுரத்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷன் தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில் இருக்கிற போட்டு பாரு, எங்க ஓட்டி இருக்கு எங்க ஓட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தேன் ஐயா,
என்னைக்கு இந்த அழகு தேவதைய பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்க கப்பல்ல சின்ன ஓட்டு விழுந்துச்சுமா. இருந்தாலே பொண்ணு கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கய்யா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்டப்படுன்னு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலி வா பாருங்க ஐயா, என் அழகு தேவதைய பாருங்க ஐயா, நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்க ஐயா, இந்த பொண்ணத்தாயா நானு? இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ண கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசம போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன், நான் வெச்ச குறி தப்பிருச்சு, நான் மானுக்கு வல விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு, யானை குழி வெட்டேன், அதுல பூரா வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார், இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே, நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா, எல்லாம் அந்த அருவாள என்னது பேபேவா? இது வேறயா? அவ ஏன் முன்னாடிடா? அவ என்னமோ உன் காலில் பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற, உனக்கு அவளுக்கு பழகிருக்காரா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா? ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்கா ரேஞ்சு கொண்டு வந்துட்டியடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ் அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஆறு தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி அப்படி கடி பிடிச்ச விஷயம் இருக்கு பாஸ் அண்ணா, வாயில்ல எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினந்திரம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜுக்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது, அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்தன்னு அவ கத்தி இருக்கணும், கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா பாஸ் எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு, அதனால இனிமே வாடா போடா பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மச்சான் கேக்குறேன்டா கேக்குறேன். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர், மொத மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ற சந்தோஷமான நாடு, நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உனக்கு தெரியும், இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம், உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. வாங்க, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள், சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல என்ன செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை தரும் கருப்பு தான் தாத்தா. இருடா சீ பண்ண, ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவை நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழை பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டையை கண்டுபிடிச்சார், அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான், அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விழுந்து, அந்த சத்தம் தான் இது, இந்த பகுதி இடிஞ்சு விழுகிறதுக்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரு காரி நேரம் சட்னி ஆயிருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா.